வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 6-ல் 4 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5, 6, 7 மற்றும் 7, 9, 13 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் திசை கொசைன் கண்டுபிடிக்கணும், அதற்கடுத்தது துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இந்த 3 நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். பாருங்கள், கொடுத்துருந்த புள்ளிகளை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த இடத்துல இந்த முதல் புள்ளியை நம்ம ஏ வெக்டர்னு எடுக்கலாம். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 6j ப்ளஸ் 7k. ரெண்டாவது இது நம்ம பின்னு எடுத்துக்கலாம். பி வெக்டர் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும் பாருங்க, 7i ப்ளஸ் 9j ப்ளஸ் 13k எடுக்கலாம். அப்படி இல்லைனா அல்லது 2 தான் வரும் நமக்கு. என்ன செய்யலாம், ரெண்டாவது இருக்கு இல்லையா அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்தோம்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு 7i ப்ளஸ் 9j ப்ளஸ் 13k. முதல்ல இருக்கு இல்லையா அதை நம்ம பி வெக்டர் இப்படி மாற்றியும் எடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல i ப்ளஸ் 6j ப்ளஸ் 7k வரும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன வேணும்னா திசை கொசைன் வேணும். அப்போ பி மைனஸ் ஏ, இந்த 2 வெக்டரில் வித்தியாசம் வேணும். அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், பாருங்கள் இதுலேருந்து இதை கழிக்க போகிறோம். கழித்து அப்படியே எழுதலாமா பாருங்கள். இங்கே பாருங்கள், 7i 5i கழித்தோம்னா 2i. அதே மாதிரி பாருங்கள், 9 கழித்தோம்னா 3 ப்ளஸ் 3j. 3 கழித்தோம்னா 6 ப்ளஸ் 6 என்ன வரும், k. இதோட என்னது பி மைனஸ் ஏ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் நமக்கு என்ன வேணும், பி மைனஸ் ஏ வெக்டர் தான் வேணும். அப்போ 5-7 கழிக்கிறோம், 5 - 7 அப்போ என்ன வரும், -2i வரும். 6 - 9 அப்போ -3j வரும். 7 - 13 7 - 13 -6k வரும். சரியா, இப்போது நம்ம முதல்ல திசை கொசைன்கள் கண்டுபிடிக்க போகிறோம். திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆரோட மதிப்பு வேணும். அப்போ ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இருக்குல்ல, இந்த பி மைனஸ் ஏன்ற வெக்டர் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஐஜேக்களை வர்க்கப்படுத்தி கூட்டி அதுக்கு வர்க்கமலம் எடுக்கணும். சரியா, அப்போ 2² ப்ளஸ் ஜேவோட கெழு 3², அதுக்கடுத்தது கேவோட கெழு 6² ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² பண்ணால் 4, 3² பண்ணால் 9, 6² பண்ணால் 36. எல்லாத்தையும் கூட்டிடுமா, கூட்டினா 49 வரும். சரியா, 49 49க்கு வர்க்கம் எடுத்துனா 7, இது வந்து 6. இப்போது திசை கொசைன்கள், திசை கொசைன்கள் என்ன அப்படின்னா x/r y/r z/r இதுதான் திசை கொசைன்கள். இங்கே x-ன்றது என்னென்னா இந்த b மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ijk-ஓட கெழு. இங்கே i-யோட கெழு 2/r, ஆரோட மதிப்பு 7, j அதான் என்னது y 3/6, ஆரோட மதிப்பு 7. அதுக்கடுத்து k-ஓட கெழு 6 இருக்கா, 6/r, ஆரோட மதிப்பு 7. இதான் என்னது திசை கொசைன்கள். அதே மாதிரி இதோட திசை கொசைன்களை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு வந்துடுவோம். இங்கேயும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், முதல்ல நமக்கு ஆரோட மதிப்பு வேணும். ஆரோட மதிப்புனா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதில் இருக்கக்கூடிய ijk-ஓட கெழுக்கள். ஐயோட கெழு -2, அதுக்கடுத்து ஜேவோட கெழு -3/2, அதுக்கடுத்தது கேவோட கெழு -6/2. இப்போது ஈக்குவல் டு -2 2 எழுதி பெருக்குனா +4, -3 2 எழுதி பெருக்குனா +9, -6 2 எழுதி பெருக்குனா +36. அப்போ கூட்டிட்டோம்னா என்ன வரும் நமக்கு, 49. 49 வர்க்கம் எடுத்தோம்னா 7. சரியா, அப்போ இங்கேயும் ஆரோட மதிப்பு என்ன, வெக்டர் வேண்டாம், ஆரோட மதிப்பு 7. இப்போ பாருங்கள், திசை கொசைன்கள், திசை கொசைன்கள் பாருங்கள், திசை
கொசைன்கள் இதே தான். என்ன? எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர் தான் ஈக்குவல் டு. இதில் பாருங்கள், எக்ஸுன்றது என்னென்னா ஐயோட கெழு மைனஸ் இரண்டு பை ஆரோட மதிப்பு ஏழு. ஒய்ன்றது என்னென்னா இந்த பி மைனஸ் ஏழு ஜேவோட கெழு மைனஸ் மூன்று பை ஏழு. அதுக்கடுத்து இசட்னா கேவோட கெழு மைனஸ் ஆறு பை ஏழு. இதுதான் திசை கோசைன். திசை கோசைன் பாருங்கள் அல்லது, சரியா? இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? திசை கோசைன் கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது துணை அலகு வெக்டர் சமன்பாடு. துணை அலகு வெக்டர் சமன்பாடு, துணை அலகு வெக்டர் சமன்பாடு. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டர், சரியா? இப்போ பாருங்கள், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், இந்த பக்கத்தில் ஏ வெக்டர் இங்கே இருக்குது, இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஐந்து ஐ, ஐந்து ஐ ப்ளஸ் ஆறு ஜே ப்ளஸ் ஏழு கே கேப் ப்ளஸ் டி, இந்த டி அப்படியே வந்துடும். இந்த பி மைனஸ் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு ஜே ப்ளஸ் ஆறு கே, அதை எடுத்து அப்படியே எழுதிடுவோம். இரண்டு ஐ கேப் ப்ளஸ் மூன்று ஜே கேப் ப்ளஸ் ஆறு கே கேப், இதான் என்னது? துணை அலகு வெக்டர் சமன்பாடு. அதுக்கடுத்து இந்த இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லது. இந்த இடத்துல அல்லது போட்டுக்கிட்டுமா? அல்லது இதே ஃபார்முலா தான், ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். பாருங்கள் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம தனியாக கண்டுபிடி. ஏ வெக்டர் என்ன இருக்குது பாருங்கள், ஏழு ஐ ப்ளஸ் ஒன்பது ஜே ப்ளஸ் பதிமூணு கே, எழுதிடலாமா? ஏழு ஐ கேப் ப்ளஸ் ஒன்பது ஜே கேப் ப்ளஸ் பதிமூன்று கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ, இங்கே இருக்குது பாருங்கள் பி மைனஸ் ஏ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மைனஸ் இரண்டு ஐ மைனஸ் மூன்று ஜே மைனஸ் ஆறு கே. அப்போ இந்த இடத்துல மைனஸ் இரண்டு ஐ, இரண்டு ஐ கேப் மைனஸ் மூன்று ஜே கேப் மைனஸ் ஆறு கே கேப், சரியா? அப்போது துணை அலகு வெக்டர் சமன்பாடு இதுவாக இருக்கும் அல்லது இதுவாக இருக்கும். புக்கில் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ப்ளஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா இதுலேருந்து மைனஸை நம்ம பொதுவாக வெளியெடுக்கலாம். அப்போ இந்த டி வந்து என்ன மாறிடும், மைனஸ் டின்னு மாறும். இந்த டீன்றது ஒரு திசையிலி ஒரு நம்பர், அந்த நம்பர் ப்ளஸ்லையும் இருக்கலாம் மைனஸ்லையும் இருக்கலாம். நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டாலும் சரி, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏழு ஐ கேப் ப்ளஸ் ஒன்பது ஜே கேப் ப்ளஸ் பதிமூன்று கே கேப், இதை மைனஸாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் மைனஸ் ஆகிடும் இல்லையா. நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு நம்பர், அந்த நம்பர் பாசிட்டிவ் இருந்தால் என்ன நெகட்டிவ் இருந்தால் என்ன அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உள்ள எல்லாமே ப்ளஸில் மாற்றிக்கலாம். இரண்டு ஐ கேப் ப்ளஸ் மூன்று ஜே கேப் ப்ளஸ் ஆறு கே கேப், நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான், நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான், சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு நம்பர், அந்த நம்பர் எப்படினாலும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் ப்ளஸில் இருக்கலாம் மைனஸில் இருக்கலாம், சரியா? அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்டீசியன் சமன்பாடு. கார்டீசியன் சமன்பாடு, நம்ம ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை y2 டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன். அந்த புள்ளிகளை நாங்கள் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். முதல்ல என்ன செஞ்சுருப்போம்னா ஐந்து ஆறு ஏழு, இன்னொரு புள்ளி என்ன ஏழு ஒன்பது பதிமூணு, இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன், இதை எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூன்னு எடுத்தோம்னா நமக்கு எப்படி வரும் பாருங்கள். x மைனஸ் எக்ஸ் ஒன்று, எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஐந்து பை எக்ஸ் டூ, எக்ஸ் டூவோட மதிப்பு ஏழு மைனஸ் ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஐந்து ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன்றோட மதிப்பு ஆறு, ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஒன்பது மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு ஆறு ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன்றோட மதிப்பு ஏழு பை
இசட் டூவோட மதிப்பு 13 மைனஸ் இசட் ஒன்னோட மதிப்பு 7. இதை சுருக்கிடலாமா பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 5 பை 7 இருந்த 5 கழிச்சோம்னா 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 6 பை 9 6 கழிச்சோம்னா 3 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 7 பை 13 7 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 6 வரும். இதான் என்னது, ஒரு கார்டீசியன் சமன்பாடு. அல்லது இன்னொரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதாவது இதை நம்ம முதல் புள்ளியாகவும் இதை ரெண்டாவது புள்ளியும் எடுத்தோம், அப்படியே மாற்றி எடுத்தோம்னா இதை முதல் புள்ளியாகவும் திரும்ப எழுதிடுவோமா, 7 9 13 இது வந்து ரெண்டாவது புள்ளி, 5 6 7 இப்படி எடுத்தோம்னா இது வந்து நம்மளாக எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து X1 Y1 Z1 X2 Y2 Z2. இப்போ பாருங்கள், அல்லதுன்னு போட்டோமா இதே சமன்பாடு தான், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று, எக்ஸ் ஒன்னோட மதிப்பு 7, எக்ஸ் டூவோட மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள், 5 மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு 7 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன்று, ஒய் ஒன்னோட மதிப்பு 9 பை ஒய் டூ, ஒய் டூவோட மதிப்பு என்ன பாருங்கள், 6 மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு 9 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன்றோட மதிப்பு 13 பை இசட் இரண்டோட மதிப்பு 7 மைனஸ் இசட் ஒன்று இசட் ஒன்னோட மதிப்பு 13. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 7 பை 5 மைனஸ் 7னா மைனஸ் 2, ஒய் மைனஸ் 9 பை 6 மைனஸ் 3னா 6 மைனஸ் 9னா நமக்கு மைனஸ் 3 வரும் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 13 பை 7 மைனஸ் 13 நமக்கு என்ன வரும், மைனஸ் 6 வரும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே மைனஸில் இருக்குது, நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான், ஆனால் புக்கில் வந்து நமக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, என்ன செஞ்சுக்கலாம், ஒரு மைனஸ் கொண்டு பெருக்கிடலாம். அப்போது மைனஸ் கொண்டு பெருக்கும்போது என்னாகும், எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும், நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான். சரியா, மாற்றிட்டோம்னா என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 7 பை 2 மைனஸ் கொண்டு பெருக்கும், மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ஒய் மைனஸ் 9 பை 3 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 13 பை என்ன வரும், 6 மாறிடும். சரியா, இதுவும் கரெக்ட் தான், நீங்கள் இதோட நிறுத்தினாலும் கரெக்ட் தான். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.